அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக உங்களுடைய கைகளிலே எப்பொழுதும் பணத்தை தங்க செய்யும் கிரகம் யா, அதை பற்றி தான் தெளிவுபடுத்தப்படும் இந்த வீடியோ பதிவு. எதற்காகனா, லட்சங்களிலே சம்பளம் வாங்கினாலும் கூட அல்லது பல பெரும் பணங்களிலே தொழில் செய்தாலும் கூட ஜாதகர்களுக்கு தேவைப்படும் பொழுது கைகளிலே பொருட்கள் இல்லாத, அதாவது கைகளில் பணம் இல்லாத சூழல் ஏற்படுகிறது. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே எந்த கிரகம் அதிகமாக ஒரு ஜாதகரிடம் கையிருப்பில் பணம் இருப்பதை உறுதி செய்யும், அதை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறோம். ஏன் பண்ணுறோன்னா, நிறைய சந்தேகமே, லட்சங்களில் பல கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணாலும் கூட அவங்களுக்கு தேவைக்கேற்ப பணங்கள் இருக்கிறது இல்லை. கடனோ அல்லது வேறொருடமிருந்தோ வாங்கக்கூடிய சூழல் நிலவுது. அப்படி வேறொருடமிருந்து வாங்கக்கூடிய சூழல் இல்லாமல் சுய ஜாதகரிடமே எப்பொழுதுமே கையில் பணம் இருக்கிறத ஒரு கிரகம் உறுதி செய்யும். அந்த கிரகம் எவை என்று தான் பார்க்க போகிறோம். பொதுவான அமைவுகளில் காரகத்தின் அடிப்படையில் குருவகானை தனகாரகர் என்று சொன்னாலும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பணத்தை கையிருப்பில் வைத்திருக்கக்கூடிய கிரகம் என்று ஒரு கிரகம் உண்டு. அந்த கிரகம் ஜாதகத்திலே ஸ்தான பலத்தை பெற்றால் நீங்கள் பெரும் செல்வத்தை எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. எப்பொழுதுமே கைகளிலே பணம் இருந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு உதாரணம், அந்த நாம் சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்திய கிரகம் ஒளிபுரிந்த நிலையில் இருந்தால் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க, கையில் பணம் இருக்கும், பணத்தை செலவு பண்ணுவீங்க. முழு இருளாக இருந்தால் நீங்கள் கஞ்சன் என்று போற்றக்கூடியவர்கள். பல பணங்கள் செல்வங்கள் இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை எடுத்து செலவு பண்ணாமல் கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ அந்த அமைவுகளிலே இந்த வீடியோ மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எந்த கிரகம் ஒரு ஜாதகருடைய கையில் தனியிருப்பை உறுதி செய்யும், அதுவும் வலுவாக பெருந்தனவாக கையிருப்பை உறுதி செய்வதற்கு அந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும், பணம் இருந்தாலும் கூட அந்த பணம் தனக்கு தேவைப்படும்போது செலவு செய்யக்கூடிய நிலையில் இருக்குமான்றத உறுதிப்படுத்தக்கூடிய படிநிலைகள் என்ன, அதுபோல பணங்கள் பல இருந்தும் அதை அனுபவிக்காமல் கடின பலனை அனுபவிக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது, மூன்று விதமான பலன்களையும் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தலாம். வீடியோ பதிவிற்கு முன்பு, ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போகிறதே இல்லை, இதை ஜோதிடம் உறுதிப்படுத்திவிட்டது. அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போகிறதில்லை என்பதை. எப்படி என்றால், முழுவதுமாக கிரகங்களை மையமாக வைத்து தான் ஜோதிட பலன் கொடுக்குறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டு இருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போகிறதே இல்லை. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நிமிடம் தகுந்தார் போல சுழண்டு கொண்டே இருப்பதனால கண்டிப்பாக ஒரே பொசிஷன் ஒரே மாதிரியான கிரக நிலை யாருக்கும் வரப்போகிறதே இல்லை. அதனால் ஒவ்வொரு மனிதனும் வேறுபட்டவர் என்பதை அறிவியலும் உறுதிப்படுத்திவிட்டது. அதுபோல ஒரு மனிதன் யோகமாக செயலை பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகளில் வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும்யுகமோ பெருமுயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்தில் பெயர் புகழ் அங்கீகாரம்லாம் கிடச்சிடும். அவயோகமாக செயலே பயணப்படுபவர்கள் பெரும் யுகம் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் தோல்விகளே அதிகமாக இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழல் அதிகமாக ஏற்படும். அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் தனது ஆன்மாவை நித்தியம் செய்வதற்கு, ஏன்னா மனுஷனாய் பிறப்பதே ஏதேனும் ஒரு ஆன்மீக தொடர்பின் அடிப்படையில் தான், ஆன்மாவின் தொடர்பின் கர்மவினையின் அடிப்படையில் தான். அதன் அடிப்படையிலே யோகமகாத செயலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாமல் பழகும் பொழுதும், அவயோகமகாத செயலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் செய்ய முடியும். வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். 12 லக்னத்திற்கும் எந்தெந்த கிரகங்கள்லாம் பணத்தை கொடுக்க போகிறது, அதுபோல கஞ்சனாக மாற்றக்கூடிய கிரகமயு என்ன, எல்லோருக்கும் தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடிய செல்வ வளங்களை செலவு பண்ணக்கூடிய ஒரு நபருடைய கிரகம் எப்படி இருக்கும், அதுபோல அதிகம் எப்பொழுதுமே பிறரிடம் பணம் வாங்காமல் தன்னுடைய கஜானாவில் இருந்து எடுத்து செலவு பண்ணக்கூடிய பாக்கியத்தை எந்த கிரகம் கொடுக்கும், இதை பற்றின தெளிவு வீடியோவில். முதல் லக்னமாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் கையிருப்பை உறுதிப்படுத்துகிறது, எப்பயுமே ஒரு ஜாதகத்துல பணம் கையிலே இருக்கணும்னா இந்த கிரகம் தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற கிரகமாக சுக்கிர பகவான் வருகிறார். மேஷ லக்னத்திற்கு சுக்கரன் ஒருவர் தான் கஜானாவாக கையில் பண இருப்பை உறுதி செய்யக்கூடியவர். அந்த சுக்கர பகவான் எப்படி இருந்தால் தடையில்லாத பணங்கள் கிடைக்கும். எப்பொழுதுமே கஜானாவில் பணம் இருக்கணும், ஸ்தான பலத்தோடு இருக்கணும். சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையிலோ உச்சம் பெற்ற நிலையிலோ கண்டிப்பாக இருக்கணும், அல்லது நீசபங்க பரிவர்த்தனையிலோ அல்லது பரிவர்த்தனை பெற்ற நிலையிலோ அல்லது திக்பலம் பெற்ற நிலையிலோ வர்க்கோத்தமம் பெற்ற நிலையிலோ ஸ்தான பலத்தோடு இருந்தார்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பணம் கிடைக்க போகுது. மேஷலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே பணம் கையில் இருக்க போகுது. அது அதிகமாக இருப்பதற்கு ஒளி கிரகம், அதிகமாக பயன்பாட்டில் இருப்பதற்கு ஒளி கிரகம் தொடரும். சுக்கிரனை குருவோடு தொடர்பு பெறுவது, புதனோடு தொடர்பு பெறுவது, சூரியனோடு தொடர்பு பெறுவது கண்டிப்பாக பணம் உங்களுடைய கையிருப்பில் இருந்துகிட்டே இருக்கும். அதுபோல நீங்களும் செலவு செய்வீர்கள். அதுபோல் சனிசவாயனுடைய காம்பினேஷன், சனிசவாயனுடைய தொடர்பை பெறும்பொழுது பணத்தை செலவு பண்ண முடியாத சூழல் ஏற்படும். அப்போ
மேஷலக்னத்திற்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன், கையிருப்பில் பணத்தை இருப்பதை உறுதி செய்கிற சுக்கரன் அவர் ஸ்தானபலத்தோட கண்டிப்பா இருக்கணும். ஸ்தானபலத்தோடு இருந்து குரு புதன் சுக்கரன், குரு புதன் சூரியன் இந்த காம்பினேஷன் தொடர்புல இருந்தார்னா பணம் நல்ல முறையில உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும், அந்த பணத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் இருக்கும். அதுபோல ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எந்த பணம் ஜாதகரிடம் எப்பொழுதும் பணம் இருப்பதை உறுதி செய்து கொடுக்கிறது. ஜாதக ரிஷப லக்னத்துல பிறந்தவர்கிட்ட எப்பயுமே பணம் கையில இருக்கணும்னா இந்த கிரகம் வலுவா இருக்கணும்னா புதன் பகவான். புதனை பொறுத்த வரைக்கும் ஸ்தானபலத்தோடு இருக்கணும். ஸ்தானபலம்னா ஆட்சி பெற்ற நிலையில இருக்கணும், உச்சம் பெற்ற நிலையில இருக்கணும், அல்லது ஜாதகத்திலே நீசபங்க நீச நிலையில இருந்தால் நீசபங்க பரிவர்த்தனையில இருக்கணும். வர்கோத்தமம் பெற்ற நிலை, திக்பலம் பெற்ற நிலை, நட்பு பெற்ற நிலை, இது போன்ற ஸ்தானபலத்தோடு புதன் இருந்துருச்சுன்னா ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு எப்போயுமே கையில பணம் இருக்கும். நீங்க லட்சங்களிலே சம்பளம் வாங்கினாலும் சரி, கோடிகள்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, உங்க கையில பணம் இருக்கும். அல்லது எதுவுமே நீங்க பண்ணல, தொழில் பண்ணல, வேலை பண்ணலன்னா வேற ஒருத்தர் பணமாவது உங்க கையில இருக்கும். கையிலே எப்பொழுதும் கஜராவையில் இருப்பது பணத்தை இந்த புதன் தான் ரிஷப லக்னத்திற்கு உறுதிப்படுத்தி கொடுக்குறார். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எந்த கிரகம் வலுவாக இருந்தால் கையில் எப்பொழுதுமே பணம் இருக்கும். மற்றவர்களிடம் வாங்க தேவையில்லை. எப்பயுமே ஏதாவது ஒரு செயல்னா அது உங்களுடைய பணமாக இருக்கும் என்றால் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கும். சந்திரன் ஸ்தானபலத்தோடு இருக்கும். ஸ்தானபலத்தை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறோம். ஆட்சி உச்சம் பெற்ற நிலை, நீச பங்க யோகத்திலே இருப்பது, பரிவர்த்தனை பெற்ற நிலையிலே இருப்பது, வர்க்கோத்தம பெற்ற நிலையில இருப்பது, திக்பலம் பெற்ற நிலையில இருப்பது, நட்பு நிலையில இருப்பது, சமம் கூட ஸ்தானபலத்தை கொடுக்குற இந்நிலையில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே மிதுனத்திற்கு கஜானாவில பணம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப சந்திரன் ஒருவர் தான் எப்போதுமே கையிருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய கிரகம் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும், மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, எந்த கிரகம் பணத்தை உறுதிப்படுத்துகிறது? உங்களுடைய கஜானா எப்பொழுதுமே பணம் உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்துவது சூரிய பகவான். ஜாதகங்களிலே சூரிய பகவான் ஸ்தானபலத்தோடு இருந்தார்னா எப்பயுமே உங்க கையில பணம் இருக்கும். நீங்க வேலைக்கு போனாலும், தொழில் செஞ்சாலும், தொழில் செய்யலனாலும் கூட பணம் உங்கள் கையிருப்பில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கையிருப்பு பணம் முழுவதுமாக வலுவாக உயர்ந்த நிலையில் இருப்பது சூரியன் ஸ்தானபலத்தோடு இருந்து குருவோட தொடர்பு, சுக்கர புதன் தொடர்பை வரும்பொழுது கையிருப்புகள் அதிகரிக்கும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எந்த கிரகம் வலுவாக இருந்தா எப்பயுமே சேமிப்பு இருந்துகிட்டே இருக்கும். கையிலே பணம் இருக்கும், பிறரிடம் வாங்காத நிலையும் நீங்களே பணத்தை வைத்திருக்கக்கூடிய தேவைக்கேற்ப பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு காரகம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான். புதன் நல்லா இருக்கும். புதன் ஸ்தானபலத்தோடு வலுத்து இருந்தால் எப்பயுமே உங்க கையில பணம் இருக்கும். நீங்களே ஒரு சேமிப்பு நிறைந்த ஒரு நபராக இருப்பீர்கள். அந்த புதனை குருவார்வையில் இருப்பது, சுக்கர தொடர்பை வெற்றிருப்பது, சூரிய தொடர்பை வெற்றிருப்பது, மேலும் பணம் எப்பொழுதுமே உங்க கையில இருப்பதா உறுதிப்படுத்துது. அப்ப சிம்மத்திற்கு எந்த கிரகமும் இல்லை, புதன் ஒருவரே பணத்தை சேமிக்கக்கூடிய, பணத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஆதிபத்திய கிரகம். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எந்த கிரகம் எப்பொழுதுமே கையில் பணம் இருப்பதை உறுதி செய்கிறது? இந்த கிரகம் மட்டும் அழுத்தால் ஜாதகத்திலே மிகப்பெரிய பணம் கிடைக்கும். இந்த கிரகம் மட்டும் அழுத்தால் ஜாதகர் எப்போதுமே பணத்தை சேமிப்பார் அப்படின்னா சுக்கர பகவான். ஜாதகத்திலே சுக்கரன் ஸ்தானபலத்தோடு ஆட்சி பெற்ற நிலை, உச்சம் பெற்ற நிலை, நீசபங்க யோக நிலையிலே பரிவர்த்தனை, வர்க்கோதமம், திக்பலம், இது போன்ற நிலைகளிலே சுக்கரன் இருக்கும் பொழுது ஜாதகத்துல வற்றாத செல்வம், எப்பயுமே குறைவில்லா செல்வம் இருக்கும். அந்த சுக்கரனும் ஸ்தானபலத்தை பெற்றதோடு மட்டும் இல்லாமல் சுவரவனுடைய துறவை பெறணும். புதனுடைய துறவை பெற்றிருப்பது மிகப்பெரிய நல்லவரன், குருவோட பார்வை பெற்றிருப்பதும் மிகப்பெரிய நல்லவரனை கண்டிப்பாக பெற்றுத்தரும். வளர்விடை சந்திரனுடைய ஒளியில் இருப்பதும் எப்பொழுதுமே உறுதிப்படுத்தி கொடுக்கும். துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்போயுமே வற்றாத செல்வத்தையும் கையில், வீட்டில் எப்பொழுதுமே தனம், உங்கள் கையில் பணம் சேமிப்பில் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். பூமிக்காரகரான செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறார். துலா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் நல்லா இருந்தா தான் நீங்க எத்தனை கோடிகள்ல பணம் பண்ணாலும், எத்தனை லட்சங்கள்ல சம்பளம் வாங்கினாலும் தேவைக்கேற்ப பணத்தை செலவு பண்ணணும்னா செவ்வாய் நல்லா இருக்கும். அந்த செவ்வாய் குருவோட தொடர்பு பெற்றோ, சுக்கர தொடர்பை பெற்றோ இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்குறார். அந்த செவ்வாய் ஸ்தானபலத்தோடு இருப்பது எப்பொழுதுமே உங்க கையில பணம் இருக்கும். செவ்வாய்க்கு எதிராக செவ்வாயை இருள் பொருந்திய நிலையில இருந்தா பணம் இருந்தாலும் பயன் இல்லாத நிலை இருக்கும். விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்பொழுதுமே உங்களுடைய கையில் பணம் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய கிரகமாக குரு பகவான் வருகிறார். காரக கிரகம் ஆதிபத்தியம் பெறுகிறார், தனக்காரகன் தனாதிபத்தியம் பெறுகிறார், சேமிப்பு ஆதிபத்தியம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சனியோட தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய ஆதாய அமைவுகளை கொடுக்கிறது, செவ்வாயோட தொடர்பு கொண்டிருப்பதும் மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்கிறது. குரு பகவான் ஸ்தானபலத்தோடு இருந்தார்னா விருச்சகத்திற்கு குரு ஒருவரே பணத்தை கொடுக்கிறவர். குரு ஒருவர் தான் பணத்தை உங்கள் கையில் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறார். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்க கையில வற்றாத செல்வம் இருக்கணும், குறைவில்லா செல்வம், பிறரிடம் போய் கேட்காத நிலை வந்து தானாகவே எதையும் பூர்த்தி செய்யக்கூடிய செல்வ வளத்திற்கு சனி பகவான் தான் காரகம். சனி பகவான் தான் தனுசு லக்னத்திற்கு பணத்தை கொடுக்க போகிறார், பணம் பெருசு பண்ண போகிறார். இப்ப ஸ்தான பலத்தை சனி பகவான் பெறுவது கண்டிப்பாக உறுதியான பணம் உண்டு. அந்த சனி பகவானை குரு சுக்கர புதன் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தனம் தேவைக்கேற்ப பயன்படும். தனுசு லக்னத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா
பணத்தை எடுத்து செலவு பண்ண மனசு வராது. காரணம், ஆதிபத்திய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் ஒளி கிரக தொடர்பு என்று வழுக்கும் பொழுது பணத்தை எடுத்து தான் செலவுக்கு கூட செலவு பண்ண மாட்டார். பல லட்ச ரூபா பணம் இருந்தா கூட, பெருமளவு பணம் இருந்தால் கூட ஜாதகர் அவருடைய சுய சந்தோஷத்துக்காக செலவு பண்ணாத நிலையில் இருக்கும். ஆனால் அந்த சனி பகவான் குரு சுக்கர புதன் தொடர்பை பெறும் பொழுது பணத்தை செலவு பண்ணக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுபோல கையிருப்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, கையில் பணம் எப்பொழுதும் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவான் நல்லா இருந்தால் தான் பணம் எப்பயுமே உங்கள் கையில் இருக்கும், உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கர புதனுடைய தொடர்போடு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆதாயம், மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பணம் அடிக்கடி உங்கள் கையில் தேவைக்கேற்ப நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில இருக்கும். ஸோ நிறைய கேள்விகள், நிறைய பேரிடம் பணம் இருக்கும், ஆனால் அந்த பணத்தை திரும்ப எடுக்க முடியாத நிலையில இருக்கும், கிடைக்காத நிலையில இருக்கும் தேவைப்படும் பொழுது. ஆனால் ஒளி கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது சேமிப்பு இருக்கும், அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலும் உண்டு. கும்பலக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, கும்பலக்னக்காரர்களுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்கணும்? குருபகவான் தான் பணம் கொடுக்கணும். கரக கிரகம் ஆதிபத்தியம் பெறுகிறார். குருபகவானை பொறுத்த வரைக்கும் சனிபகவானோட தொடர்பு ஏதேனும் ஒரு வகையில் பெறணும். அதுபோல குருபகவானை பொறுத்த வரைக்கும் புதனுடைய தொடர்பு கண்டிப்பாக மிகப்பெரிய ஆதாயங்களை கொடுக்கும். இந்த கிரக தொடர்பை பெற்று குருஸ்தான பலத்தை பெற்றால் கும்பலக்னத்திற்கு மிகப்பெரிய பணத்தை எப்பொழுதுமே தனது கைகளிலோ அல்லது தனது தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய நிலையை உறுதிப்படுத்துகிறார். நம்ம முழுக்க முழுக்க குருபகவான் தான் கும்பத்திற்கு தனத்தை கையிருப்பு பண்ணக்கூடிய கிரகம். அது மீன லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, எந்த கிரகம் பணத்தை எப்பொழுதுமே கையில் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது? செவ்வாய் தான். எந்நிலையிலுமே மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஒருவர் தான் பணத்தை உறுதி செய்ய போகிறார். அவர் நல்லாக இருந்தால் தான் அவர் கையில் எப்பயுமே சேமிப்பு பணம் இருக்கும், எப்பயுமே அவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைப்பாடு இருக்கும். அந்த செவ்வாய் குரு சுக்கர புதன் இந்த காம்பினேஷன்ல, புதன் கூட பார்வை தான் வேண்டும், இணையக்கூடாது. ஏன் புதன் சொல்றோம்? ஏழு பத்துக்கு அதிபதி, தொழில எப்பயுமே பணம் இருக்கும், ஆனா இணையக்கூடாது. மற்றபடி குரு சுக்கரனோடு செவ்வாய் இணைந்து பார்வை நல்லது, புதனுடைய பார்வை மிகப்பெரிய நல்லது. இந்த நிலையில இருக்கும்பொழுது பணம் இருக்கும். ஸோ மேற்சொன்ன இந்த 12 லக்னத்திற்கும் எந்த கிரகம் சொன்னமோ அவர் ஒருவர் மட்டும்தான் அவங்க கையில பணம் இருக்கிறத உறுதிப்படுத்த போகிறார். எத்தனை யோகம் வேணாலும் இருக்கட்டும், எத்தனை ராஜயோகங்கள் இருக்கட்டும், என்ன நிலை வேணாலும் இருக்கட்டும், தனாதிபதி கிரகம் கெற்றால் பணம் அதிகமா இருக்கும், உங்களால பயன்படுத்த முடியாது. பணம் பெரிதளவும் இருந்தாலும் பயன்படுத்த இயலாது. இந்த இரண்டாம் ஆதிபத்திய கிரகம் வலுத்து நாம் சொன்ன விதிகளுக்கு உட்பட்டு ஒளி நிலையில் இருக்கும் பொழுதுதான் பணமும் இருக்கும், நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய பாக்கியமும் இருக்கும். எதுவாயினும் லக்னாதிபதியினுடைய வலுவும் முக்கியம். இந்த வீடியோவில் ஒரு பொதுவான அமைவுகளில் சொன்னோம். மேலும் கிரகங்களுடைய இணைவு பார்வையை பொறுத்து சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ பலன்கள் இருக்கும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி.